இப்போ இல்லை எப்பவுமே நீங்க கேட்க முடியாதபடி இந்த பியார்ல செட் பண்றான். அரே மைக்கேலு இதரா வாங்க வாங்க மைக்கேல். இன்னும் அஞ்சு நிமிஷத்திலே இந்த பொண்ணுகள் எல்லாம் பஜார் மேல் ஏறணும். அது இந்த பியாரிலால் சேட் கண்குளிர பார்த்து ரசிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. இனிமே இங்க மட்டுமல்ல உலகத்துல எந்த நாட்டிலேயாவது எங்க பொம்பளைங்க மேல கை வச்சுங்க வக்கிரவன் பரம்பரைக்கே வாரிசு பண்ணிருங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க நான் மாட்டி போனதுனால இவருடைய போட்டோ எடுத்துக்கிட்டு போய் ராகினி ரூம்ல நான் தாங்க வச்சேன். என்ன மன்னிச்சிருக்க. என் போட்டோ எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த ஊருக்கு நான் வந்த புதுசுல இந்த ஆள் என்ன போட்டோ எடுத்தது நினைவுக்கு வந்துச்சு. அப்படியே போய் அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். இனிமே நீங்களாச்சு அவராச்சு. இப்ப நான் போலாம்ல. சொல்லுங்க எங்களுக்கு ஒரு வீரமான ஆம்பளை தேவை. சாரி எங்க பெண்கள் பாதுகாப்பு படைக்கு ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் தேவைன்னு சொன்னோம். உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வேணாலும் கொடுப்போம். தர்ம நியாயத்துக்கு பாடுபடுற வேலை சார். குறிப்பா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யற வேலை சார். சார் கண்டிப்பா ஒத்துக்கணும் சார். ரொம்ப வற்புறுத்தி கேக்குறீங்க.
எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வேன். உங்களுக்கு எப்படி வசதி? அது போதும். ரொம்ப வலிக்குது. அடி அப்படி இங்க என்னங்க இது? நான் என்ன ஒட்டகமா? ஒன்பது நாளைக்கு வேண்டியத ஒரே நாள்ல சாப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிறதுக்கு? ஒட்டகம் என்ன சார் பெரிய ஒட்டகம்? You are stronger than a tiger. பட்டி கடை விட்டீங்களே ஒரு குத்து. அடாடாடாடாடா, ஒவ்வொரு குத்துக்கும் என்ன வெயிட் சார்? சார், அந்த குடிசை எல்லாம் காலி பண்ண கூடாதுன்னு பண்ணீங்களே ஒரு ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட் சார்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன வெயிட்டு, என்ன கெயிட்டு சார்? இந்த வெயிட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுங்கன்னா நல்லா சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. தாயே சார், உங்க அம்மா இல்ல, என் பேர் ராதா. ஓஹோ, வேண்டாங்க. வரும்
இரு கண்ணில்